ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆல்பம் போடுறோம் வீடியோவாக. இந்த வெட்டிங் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த கப்புள் பார்த்தீங்கன்னா நண்பர் எனக்கு ஆல்ரெடி ஒரு இன்னொரு வெட்டிங்கில் பார்த்து அது அதில் இம்ப்ரெஸ் ஆகி அப்புறம் அவன்மெண்ட்டை பண்ணாங்க. இவங்களோட வெட்டிங் நாங்களே ரொம்ப ரசித்து பண்ணோம். ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அவங்களோட கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட நம்ம லோக்கலில் திருநெல்வேலி பண்ணுறதுக்கும் அங்கே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. எல்லா ஈவெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இது நடக்கும், டின்னர் நடக்கும், லன்ச் நடக்கும். இங்கே வித்தியாசமாக ஃபஸ்ட்டு வந்தோடனே சாப்பாடு, அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ரிச்சுவலி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்பத்தில் நிறையா எங்களுக்கு இன்னொன்று நல்லா டைம் கொடுத்தாங்க, ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கொடுத்தாங்க. நான் முதலே அவங்கள்ட்ட கம்யூனிட் பண்ணிட்டேன், முதலே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் என்னென்ன நம்ம ஷூட் பண்ணுவோம், அதுக்கு எப்பப்போ டைம் வேணும் எல்லாம் கேட்டிருந்தோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதுக்கான டைமில் எங்களை ஷூட் பண்ணதுக்கு இது பண்ணாங்க. இன்னும் நம்ம நிறையா அடுத்து வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே அதான் கேட்குறாங்க. எல்லாம் நாங்களும் சொல்லிடுறோம், இந்த மாதிரி எங்களுக்கு மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே டைம் வேணும், நீங்கள் வெட்டிங் பண்ணுறப்போ எனக்கு இது உடனே டைம் வேணும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிடுறோம். ஆனால் திருப்பி போனால் அந்த ஃபங்க்ஷனில் அவங்க பிஸியாக இருக்கப்போ அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான், அந்த ஃபுட்டேஜ் நல்லா கொடுக்கணுன்றதுக்காக தான். கடைசியாக ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்லாம் அந்த டைமே இல்லை எங்களுக்கு, அந்த வெட்டிங்கில் அந்த கப்புள் டேக்லாம் எடுக்கிற அந்த டைமே கிடைக்கல. அதுக்கான டைம் கிடைக்கும்போது அந்த ஆல்பம் நல்லபடியாக பண்ணி கொடுக்க முடியும். நாங்கள் அப்படி அந்த அவ்வளோ பிஸியான இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அது இருக்காங்க, உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காகவும் அந்த ஆல்பம் நல்லா ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் பண்ணுறோம். ஆனால் சில டைம்லாம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப அவங்கள்ட்ட கையில் காலில் விழுந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அந்த வெட்டிங்கில், அதே ட்ரெஸ்ஸில் அப்படி ஒரு ரெண்டு ஃபோட்டோ நான் எப்பொழுதுமே கேப்சர் பண்ணுவேன். அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப போராடி தான் வாங்க வேண்டியிருக்கோம். அவங்கள்ட்ட ஒருத்தர் பெர்மிஷன் கட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொண்டு வந்து கூப்பிட்டு போயிருப்பேன். அந்த அஞ்சு நிமிஷம் ஷூட் பண்ண காட்டியும் பார்த்திங்கன்னா பின்னாடி வரிசையாக வந்துடுவாங்க. அந்த அஞ்சு நிமிஷம் கூட நம்மளை ஃப்ரீயாக விட்டாலும் நம்ம ஷூட் பண்ண முடியும். அந்த அஞ்சு நிமிஷம் பின்னாடி கூப்பிட்டே இருப்பாங்க, அண்ணா கூப்பிடுங்க, அண்ணா கூப்பிடுங்க, அண்ணா கூப்பிட்டு வர சொல்லுங்க கூப்பிட்டே இருப்பாங்க. அந்த அஞ்சு நிமிஷம் டைம் கூட ஃபுல்லாக கிடைக்காது, அதுலேயும் இதுக்கெல்லாம் பிரட்டி கொண்டே கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அந்த வெட்டிங் பார்க்குற அந்த ஆல்பத்தெல்லாம் பார்க்குறப்ப சொல்லுவாங்க, அந்த ஃபோட்டோ அருமையாக இருக்குது, எதே ட்ரெஸ்ஸில் கூட ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதானே கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் வருது. ஸோ நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான். எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே அப்படியே ஸ்லோவாலாம் இருக்காது, எல்லா ஃபங்க்ஷனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா தாலி கட்டுவாங்க, முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போனவங்க வெயிட் பண்ணுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கும் புரியும். அதெல்லாமே மணிக்கணக்காலாம் கேட்கல, ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அதில் நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். தேங்க்யூ. ஆல்பம் பாருங்கள், எல்லோரும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.